2nd November 2018. ஹாய் டைரி, இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே எக்ஸாம் டென்ஷன். காரணம், கொஞ்ச நாளில் செமஸ்டர். ஹாஸ்டலில் எல்லோரும் கொஞ்சமாவது படிச்சிருந்தாங்க. சிஐடியில் இப்படி தான், எக்ஸாமை விட இவனுங்க படிக்கிறத பார்த்தா தான் பயமாக இருக்கும். இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறக்கணுன்னா அதுக்கு ஒரே வழி, காஃபி. டைம் ஈவினிங் 5:45 இருக்கும். சரின்னு டக்குன்னு செருப்பு போட்டு டப்புன்னு ஹெட்ஃபோனை போட்டு என் அக்கா கிட்ட இதை பற்றி மெசேஜ் பண்ணிட்டே நடக்க ஆரம்பித்தேன். ஹாஸ்டல்லேருந்து மெயின் கேட் போகிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி நாய் ஒயிட் கலரில் சென்டர் ரோட்டில் நின்றுருந்துச்சு. சைலண்ட்டாக என் கண்ணையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னு எனக்கு தெரில. அது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டேன். அதை தடவி கொடுத்துட்டு, சே நம்மளை சுற்றி இவ்வளோ அழகான விஷயம்லாம் இருக்கே, நம்ம இப்படி ஃபோனை பார்த்துட்டு வரமே அப்படின்னு ஹெட்ஃபோனையும் கழட்டி வச்சுட்டு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தா வெல்கம் டு த நேச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரோட்டில் உதிர்ந்து விழுந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஆடிட்டோரியம் முன்னாடி ஒரு பெரிய மரம், செம்ம ஹைட்டு, அதில் புக்கே மாதிரி ஒயிட் ஃப்ளவர்ஸ். நெக்ஸ்ட்டு வெளியே போனால் பேக்கரிக்கு போகிற வழியில் பத்த வச்ச சரவெடி மாதிரி அவினாசி ரோட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எரிஞ்சுது. ஸோ 6 மணி ஆச்சு, சன்செட். இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு கிருஷ்ணா பேக்கரி கிட்ட வரப்போ ஒரு பாட்டி வந்து, ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருக்கேன், பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி தரியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பேக்கரி போயிட்டு ஒரு டீயும் ஒரு பன்னும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்களும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காஃபி ஆர்டர் பண்ணேன், வந்துச்சு. நம்ம நல்லது பண்ணால் ஒரு ஃபீல் வருமே, அந்த ஃபீலோட காஃபி டேஸ்ட் பா செம. அப்போது டிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ தான் எங்கள் அக்காவுக்கு மெசேஜ் பண்ணிருந்தோம்ல அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. லாக் ஸ்க்ரீனில் அப்படியே விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு ஒரு மெசேஜ். அச்சோ அப்படின்னு ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஷாக், அந்த நாயோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்தப்போ என் மைண்டில் ஓடின விஷயம், என் கண்ணையே பார்த்துட்டு ரொம்ப நேரமா சுத்திட்டே இருக்கேன், எனக்கு தெரியல, பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி தெரியா, பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி தெரியா, பசிக்குது, பசிக்குது, அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். டக்குன்னு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு பாதி காஃபி அப்படியே வச்சுட்டு ஓடி போய் பார்த்தா அந்த நாய் அங்க இல்லை. அந்த பாட்டி என்னை பார்த்த உடனே பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அந்த நாய் பாவம், அது என்ன பண்ணும், வாயில்லா ஜீவன். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கு, அதுங்க உணர்ச்சியை வாய் திறந்து சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு உணர்ச்சியே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுங்களுக்கு உங்கள் பாஷை புரியாது, உங்களுக்கு அதோட பாஷை தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி அதுங்களுக்கும் பசி, தாகம், சந்தோஷம், சோகம், கோபம், பயம், வெக்கம், அன்பு, காதல், இந்த எல்லா உணர்வும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு லெட்ஸ் ரெஸ்பெக்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் எவ்ரி வாயில்லா ஜீவன்.